நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க. என் பேர் நித்யானந்தான். நம்ம இருக்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு? நான் வந்து ஒரு 3 to 3.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன கரும்பு மட்டும் தான் பண்ணுறீங்களா? கரும்பு, மஞ்சள், வாழை, நெல், சேனக்கிழங்கு பல பயிர்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன். தென்னை இருக்குது. தென்னை எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கேன்? தென்னை வந்து 6 ஏக்கரில் பண்ணியிருக்கேன். தென்னை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். தென்னை 6 ஏக்கர், உள்ளே வந்து நடுவில் வந்து வாழை போட்டிருக்கேன். தென்னைக்கு நடுவில் ஊடு பயிர் வாழை போட்டிருக்கேன். சரி, இவ்வளோ பயிர் பண்ணுறீங்க. நம்ம உங்களோட இயற்கை விவசாயத்தில் பண்ண ஒரு 3-4 பயிர்களை பார்த்தோம். நம்ம அது வாழை பார்த்தோம், அப்புறமா நெல் பார்த்தோம். இப்போ நம்ம கரும்பை பற்றி பார்க்கலாம். கரும்பு என்ன ரகம் நீங்கள் சாகுது? இது வந்து 353 ரகம். 212 இந்த ரெண்டு இப்போ பண்ணியிருக்கேன். ஏன் ரெண்டு ரகத்தில் என்ன வேறுபாடு எதனா இருக்குங்களா ரெண்டு ரகத்துக்கு? இது வந்து 353 சர்க்கரை வந்து நம்ம நாட்டு சர்க்கரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 8 மாதத்தில் வெட்டிடலாம். 212 நீங்கள் குறைஞ்சது ஒரு 11 மாதம் வெயிட் பண்ணணும்னா அதை வந்து ஃபேக்ட்ரி தான் எடுப்பாங்க. பட்டு நம்ம நாட்டு ரகத்துக்கு நாட்டு சர்க்கரைக்கு எடுக்கலாம். ஆனால் வந்து அது ஒரு 12 மாதம் நம்ம வெயிட் பண்ணணும். அதனால் வந்து நான் ரெண்டையுமே கலந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் 2 வருஷத்தில் 3 அறுவடை பண்ணிடல, அது வந்து 2 வருஷத்தில் 2 அறுவடை தான் பண்ண முடியும். ஓ, அப்படி அதுதான் காரணம். அதுதான் காரணம். சரி, இப்போ நம்ம பார்க்குறது அது பொங்கல் கரும்புங்களா? அது இல்லை இல்லை, இது வந்து நம்ம நாட்டு சக்கரை கரும்பு. இது பொங்கல் கரும்பு இல்லை. பொங்கல் கரும்பு கருப்பு கலரில் இருக்கும். ஓ, கரும்பில் எத்தனை ரகம் இருக்குது? ஒன்று வந்து இந்த ரோட்டில் ஜூஸ் போடுவாங்க, அது ஒரு ரகம். ஜூஸ் கரும்புன்னு இருக்குது. 707 அது சர்க்கரைக்கு பயன்படுத்துவாங்க. அப்புறம் இது 353, 210, 212 இந்த மாதிரி வந்து ஒரு 12 ரகம் இருக்குது கரும்பில். அந்த ரகத்தெலாம் விட்டு இந்த ரகத்துக்கு போடுறதுக்கு இதுதான் காரணம் நீங்கள் சொன்னது 8 மாதத்தில் வரும் அப்படின்ற காரணம் தானா? இல்லை, வந்து இது நம்ம மண்ணுக்கு இது செட் ஆகுது, அதனால் இந்த ரகத்தை போடுறோம். இப்போ மைசூர் மாண்டியா கரும்புன்னு ஒன்று இருக்குது, அது பயிர் பண்ணியிருக்காங்க நம்ம சொந்தங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ரகம் செட் ஆகுது, நான் இதை பயிர் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னால் ஈஸியாக நாட்டு சர்க்கரையை பண்ணி சேல்ஸ் பண்ண முடியும். இதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும். இதில் நாட்டு சர்க்கரையும் பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டு சர்க்கரையும் நான் பண்ணிக்கலாம். ஆமாம், நானே இதை வந்து அறுவடை பண்ணி நாட்டு சர்க்கரையை பண்ணி வச்சிருக்கீங்களா? இது நம்ம மாமா வந்து பக்கத்தில் இயந்திரம் போட்டிருக்காரு. நம்ம கரும்பு கொடுத்தோம்னா அதுக்குண்டான கூலியை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு சர்க்கரையை மாற்றி கொடுத்துருவார். அதனால் வந்து அந்த நம்பிக்கையில் போட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இல்லை, நம்ம மாமா தான். அவங்க வந்து இந்த ஏரியாவுக்கு அவர் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காரு, அதனால் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். இல்லை, நம்மளே போடுறனால போடல, வேலைப்பளவு அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நான் மாமாக்கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்க. இதோட இதை நடுறதுக்கு முன்னாடி இந்த மண்ணை வந்து பரிசோதனை பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம், இப்போ மண் கண்டிப்பாக பண்ணுவேன். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் மண் பரிசோதனை பண்ணுவேன். சரி, மண் பரிசோதனை அவங்க சொன்னாங்களே இந்த பயிர் தான் பண்ணுன்ட்டு, இல்லை நீங்கள் எந்த பயிர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க? இல்லை, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மண்ணுக்கு எல்லா பயிருமே பண்ணலாம், கரும்பு, நெல், கரும்பு, வாழை, சிறுதானியங்கள் எது வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த கரும்பு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது கரும்பு கரணெலாம் எங்கேருந்து வாங்கிட்டு இருந்தீங்க? கரணை வந்து நம்ம சொந்தங்களே பக்கத்தில் போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து 100 கரணை ஒரு அமௌண்ட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்தந்த ரேட்டுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும், அதை வாங்கி நான் போட்டிருக்கேன். சரி, இது எத்தனை ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க? இது வந்து மொத்தம் 4.5 ஏக்கர். அந்த அந்த கரும்பு எல்லாம் சேர்ந்து இது வந்து 1 ஏக்கர், அது வந்து 3.5 ஏக்கர். மொத்தம் 4 ஏக்கரில்? 4.5 ஏக்கர். 4.5 ஏக்கரில் பண்ணியிருக்கீங்க. சரிங்க, 4 ஏக்கருக்கு எவ்வளோ இப்போ இது எத்தனை? 1.5 ஏக்கர். அது 1 ஏக்கர். 1 ஏக்கருக்கு எவ்வளோ விதைக்கரணை? நீங்கள் 1 ஏக்கருக்கு 12 to 14 விதைக்கரணிகள் தேவை. 12,000 to 14,000 விதைக்கரணிகள் தேவைப்படுது. நீங்கள் வந்து 3 அடி பார் ஓட்டினீங்கன்னா, இது 5 அடி பார் ஓட்டினீங்கன்னா 8,000 to 9,000 விதைக்கரணிகள் இருந்தாவே போதும். எது ரெண்டுத்தில் சரியான இதுன்றீங்க அப்படின்றீங்க? அதாவது நீங்கள் சொன்னீங்க 3 பார் 5 பார். நீங்கள் 3 அடி பார் 5 அடி பார்னு சொல்லுவோம், எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் 3 அடி பார் பண்ணியிருக்கேன். 5 அடி பார் பண்ணவங்க அது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. நான் அடுத்த வாட்டி 5 அடி பார் முயற்சி பண்ணுவேன். நான் அதில் தான் நான் அறிஞ்சிக்க முடியும். ஏன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பராமரிப்புங்கிறது, அதுக்கப்புறம் கரணை போட்டதுக்கப்புறம் பராமரிப்பு நல்லா பண்ணோம்னா ரெண்டுலேயுமே வருது. 5 அடி பாருங்கிறது உங்களுக்கு நல்ல காற்றோட்டம், நல்ல சூரிய ஒளி கிடைக்கிறதுனால அதில் ஈல்டு கொஞ்சம் சேர்ந்து வருது. இதை விட அது சேர்ந்து வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுதான் முதல் தடவை கரும்பு எத்தனை பண்ணியிருக்கீங்களா? இதுதான் முதல் தடவை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டைம் கரணை போட்டிங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் கூட தாம்பு விட்டு இது பண்ணி தாம்பு விட்டு அப்படியே பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணிக்கலாம். இதுனா ஒரு பார கரணை அது? எனக்கு கரணையில் ரெண்டு பார் கரணை வைக்கிறாங்க. நீங்கள் எத்தனை? நான் வந்து 1.5 கரணை வச்சுருக்கேன். ஒரு பாரில் 1.5 கரணை வச்சுருக்கேன். இது இந்த யோசனை யார் சொன்னது உங்களுக்கு? இது வந்து எங்கள் தாத்தா சொன்னார். அவரோட அந்த தாத்தா சொன்ன வழிமுறை வச்சு தான் வந்து நான் கரும்பு பயிர் பண்ணியிருக்கேன். சரிங்க. எத்தனை வந்து கருணை எதனால் விதை நேற்று எதனால் பண்ணணுமோ அதில் அது தேவையில்லை? எது தேவையில்லை, நம்ம பண்ணால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். கருணைக்கு இது வரைக்கும் பெருசாக பண்ண வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே தான் நட்டீங்க? அப்படியே தான் நட்டேன். சரிங்க. நட்டீங்க, நட்டு எத்தனை நாளில் வந்து உங்களுக்கு தண்ணி கொடுப்பீங்க?
நட்டு அடுத்த நாளே நம்ம தண்ணி கொடுக்கலாம், நீங்கள் வர கரும்பு போட்டு இது பண்ணலாம். இல்லை அப்படின்னு நீங்கள் தண்ணி விட்டே நம்ம நடவு பண்ணலாம். இது ரெண்டு மூணு மெத்தட்டுக்கு நான் வந்து தண்ணி விட்டே நடவு பண்ணிட்டேன். தண்ணி விட்டுட்டு அப்படியே சேர்த்துல அழுத்திட்டு போயிடுது கரணையை. இதில் கையில் தான் இதாக இயந்திரம் எதனா இருக்கு? இல்லை இல்லை, இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஆள்கள் தான் நட்டுக்கிட்டு இருக்காங்க. அறுவடைக்கு தான் இயந்திரங்களோ? அறுவடைக்கு இயந்திரம் வந்துருச்சு. சரி, இப்போ நட்டிங்க, இப்போ இதை நட்டில் வந்து எதனா நடுவில் எதனா ஊடு பெயர் எதனா பண்ண முடியுமா? அதை இதை வந்து 8 மாதம் பயிரிட்டீங்க. ஆமாம், ஏன்னா ஊடு பயிர் எதனா பண்ண முடியும்? இப்போல்லாம் ஊடு பயிர் பண்ண முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் காலத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் 5 அடி பாரோ இல்லை 10 அடி பாரோ அந்த மாதிரி பார் போட்டிருந்தீங்கன்னா, 10 அடி பார் போட்டிருந்தீங்கன்னா சிறுதானிய விதைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 4 to 5 மாதத்து வரைக்கும் நீங்கள் அது வரும். 5 அடி பார் போட்டிருந்தீங்கன்னா கீரை காய்கறி வகைகள் அது போட்டுக்கலாம். அது ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் அதுலேருந்து பலன் எடுத்துக்கலாம். ஆனால் 3 அடி போட்டதுன்னா 3 அடி பாருன்றதுனால எதுவும் பண்ண முடியல. அதுலேயும் பண்ணலாம். நீங்கள் கீரை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 1 மாதத்து பயிர். அதையெல்லாம் நீங்கள் இடையில போட்டிருந்தீங்க, அதையும் எடுக்கலாம். என்னால் எடுக்க முடியல, வேலை பல அதிகமாக இருக்கிறதுனால அதையெல்லாம் என்னால் பண்ண முடியல. சரிங்க, நட்டுட்டீங்க. இது தண்ணி எத்தனை நாளுக்கு ஒரு தடவை? தண்ணி இது தண்ணி வந்து 4 to 5 நாளுக்கு ஒரு தடவை. இது வந்து ஒரு சல்லிமண் வகை, அதனால் வந்து கண்டிப்பாக 4 to 5 நாளுக்கு ஒரு தடவை சம்மர்லலாம் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துடணும். சரி, இப்போ இவ்வளோ இந்த இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் இதுக்கு சொட்டுநீர் பாசனம் எதனால் பயன்படுத்துறீங்க? சொட்டுநீர் பாசனம் நான் இப்போ போட போகிறேன். நான் அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் அப்ளை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்த மாதம் நான் இதுக்கு சொட்டுநீர் பாசனம் போட்டுருவேன். சொட்டுநீர் பாசனம் பற்றி யார் உங்களுக்கு சொன்னது? நான் வந்து இதில் புக்கில் இதிலெல்லாம் நெட்லலாம் நான் படிச்சிருக்கேன். அது கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நான் வந்து இன்னொரு தோட்டத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறேன், அதனால் இது கம்பல்சரி நான் போட்டாகணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, இப்போ 8 மாதத்தில் எதனா நடுவில் எதனா உரங்கள் எதனா கொடுப்பீங்களா? ஜீவாமிர்த பஞ்சகாவியம் அதெல்லாம் நம்ம தண்ணியிலேயே கரைச்சி விட்டுக்க வேண்டியது தான். அப்போ ஆரம்பத்தில் அந்த கால் மாறுதுன்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் புண்ணாக்கு கொடுக்கலாம். இதுக்கு வந்து கடலை புண்ணாக்கு ரொம்ப அவசியம். கடலை புண்ணாக்கு கலவை புண்ணாக்கு கொடுக்கலாம். 5 புண்ணாக்கு கலவையாக இருக்குது. அதை கொண்டு வந்து கூட ஏக்கருக்கு 100 கிலோ அந்த மாதிரி கொடுக்கலாம். சரி, இதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தோகையெல்லாம் உரிக்கிறதுன்ட்டு, எதுக்காக அந்த தோகை உரிக்கும்? தோகை உரிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காற்றோட்டம், நல்ல காற்றோட்டம் இருக்கும்போது அந்த வளர்ச்சி விதம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து காற்று உள்ளே போய் வரணும், கரும்புக்குள்ளே வந்து நல்ல காற்று உள்ளே போய் வரும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் தோகை உரிக்கிறது அவசியம்ன்றீங்களா? அவசியம். அந்த தோகை வந்து வெளியே எடுக்கக்கூடாது, அதையே வந்து இல்லை உள்ளே வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்க போட்டுருணும். அப்போ தான் பயோமாஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான நுண்ணூட்டம் அந்த தோவையில் தான் இருக்குது, கரும்பு குண்டான நுண்ணூட்டம். அதனால் வந்து அதை எரிக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது? எதுவும் பண்ணக்கூடாது, உள்ளேயே விட்டுறணும். இதிலேயே வச்சு பண்ணிக்கலான்றீங்க? ஆமாம். சரிங்க, இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ 8 மாதம் ஆகிடுச்சு. அறுவடை எப்படி, நீங்கள் கையிலையா இல்லை இயந்திரமா? கை தான். இதில் வந்து இயந்திரம் பயன்படுத்த முடியாது, ஏன்னா 3 அடிக்கு ஒரு பார் போட்டிருக்கு. நீங்கள் 5 அடி பார் போட்டால் தான் அந்த டயர் போகும்போது அந்த பார் வந்து அடிப்படாமல் இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட கேட்கல 5 அடி பார் போடணும், 3 அடி பார் நீங்களே போட்டிங்களா? நானே போட்டுட்டேன். ஏன்னா வந்து அந்த சமயத்தில் வந்து இங்கே இயந்திரம்லாம் அவ்வளோ பயன்பாடு இல்லை. இந்த இடத்துல அப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து ஒன்லி ஃபேக்ட்ரி கரும்பு மட்டும்தான் வெட்டிட்டு இருந்தாங்க, தனியார் இயந்திரம் இன்னும் வரல. அதனால் வந்து நம்ம கையில் தானே வெட்ட போகிறோம் அப்படின்னு நான் 3 அடி பார் பயன்படுத்திட்டேன். சரிங்க, இப்போ இது அறுவடை பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் இதுலேருந்து வேறு எதனா தயாரிக்கிறீங்க? இதில் நான் சக்கரை பண்ணி தான் நான் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். நாட்டு சக்கரைங்களா? நாட்டு சக்கரை. சரி, எவ்வளோ வருதுங்க இப்போ இதில்? இதுதான் முதல் தடவை நீங்கள் கரும்பு? நீங்கள் முதல் தடவை? 3வது தாம்பு இது. 3வது கரும்பு இது தடவை? கரும்பு வந்து முதல் தடவை தான், ஆனால் இதில் 3வது தாம்பு விட்டுருக்கீங்க. இது இன்னும் எத்தனை தடவை விடலாம் இது? இது வந்து இன்னும் 5 தடவை விடலாம். ஆனால் வந்து அதுக்கு அந்த சொட்டை, ஒவ்வொரு பயிர் வந்து சொட்டையாயிரும். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு வெளியே பயிர் வாங்கி வைக்கணும் அந்த இடத்துல. இல்லை அப்படின்னா நம்ம பயிரையே முதலே வளர்த்தி அதை இங்கே வைக்கணும். நல்ல பயிரை பார்த்து அந்த மாதிரி தான் வைக்கணும். வைக்கணும் வைக்கணும். அந்த அப்போ தான் அந்த சொட்டை வந்து ஃபில்ஃபில் ஆகும். இல்லையா அந்த இடத்துல அப்புறம் களைகள் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க, இப்போது முதல் தடவை நீங்கள் அறுவடை பண்ணியிருப்பீங்க? ஆமாம். 2 வருஷத்தில் வந்து 3 அறுவடை நீங்கள்? ஆமாம். ஒரு அறுவடையில் 1 ஏக்கரில் எவ்வளோ எடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நல்லபடியாக வந்ததுன்னா 55 to 60 டன் எடுக்கலாம். 60 டன். அந்த 60 டனுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க 1 ஏக்கர்? 1 ஏக்கருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 45 to 50,000 நான் செலவு பண்ணியிருப்பேன் முதல் டைமில். ஏன்னா நான் கரணைகள் வாங்கினதுலேருந்து பார் எடுத்துலேருந்து எல்லாம் அதில் கணக்கு வந்துடும். 2வது தடவை 30,000 மிச்சம் உங்களுக்கு? ஆமாம், கரண செலவு மிச்சம். நீங்கள் வந்து பார் எடுக்கிறது மிச்சம், உழவு ஓட்டுறது மிச்சம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து 25 to 30,000 செலவாகும். அப்போ எத்தனை டன் எடுத்தீங்க? அப்போ வந்து மறுபடியும் ஒரு 45 டன், 47 டன், 45 to 47 டன் இருக்கும். 5 டன் கம்மியாயிடுச்சு, 10 டன் குறைவாக இருக்கும். ஏன், என்ன காரணம்? சொட்டை நிறைய ஆயிடுச்சு, ஒரு சிலது முளைக்காமல் போயிடுச்சு மருதாம்பில். இப்போ என்ன டன் வரணும் இப்போ எதிர்பார்க்குறீங்க? இப்போ வந்து எனக்கு என்ன ஒரு 35 to 40 டனுக்குள்ளதாக வரும்.
அப்போ லாபம் அது 35 டன் 40 டன் உங்களுக்கு ஆரம்ப செலவு குறைவாக இருக்குல்ல, கரணை வாங்க வேண்டியதில் அதெல்லாம் குறைவாக இருக்குது. நீங்கள் அதை நல்லா பராமரிச்சிருந்தால் திரும்ப அதே டன் எடுத்துருக்கல, நான் பராமரிக்கல, அதனால் வந்து டன்னேஜ் குறைஞ்சிருக்கு. நல்லா பராமரிச்சு அதே நீங்கள் ஏக்கருக்கு 60 டன் எடுக்கலாம், இது கண்டிப்பாக எடுக்கலாம். 60 டன் அது நல்ல லாபமா? அது லாபம் தான், நீங்கள் அதை நேரடி சந்தைப்படுத்துவோம்னு அதனால தான் லாபம். அதாவது நாட்டு சர்க்கரையாக விற்ற லாபம் பண்ணுறீங்களா? லாபம் நாட்டு சர்க்கரையாக அப்படியே கரும்பாகவே கொடுக்காம சர்க்கரையாக பண்ண, சர்க்கரையாக பண்ணி விற்கணும். சரி, சர்க்கரை ஒரு நாள் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை எவ்வளோக்கு? கிலோ 80 ரூபாய்க்கு நான் விற்பனை செஞ்சுட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ இவ்வளோ டன்னுக்கு எவ்வளோ நாட்டு சக்கரை வரும் அது தெரியுமா உங்களுக்கு? ஆ, எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ ஒரு இப்போ ஒரு டன்னு இப்போ நீங்கள் அரைக்கிறீங்க, எவ்வளோ ஒரு டன்னில் எவ்வளோ நாட்டு சக்கரை கிடைக்கும்? நீங்கள் வந்து ஒரு டன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு நாளைக்கு வெட்டினோம்னா ஒரு 6 டன் 6.5 டன் வெட்டுவோம். 6.5 டன்லேருந்து ஒரு 440 to 450 கிலோ நம்ம சக்கரை எடுக்க முடியும். 6.5 டன்லேருந்து 6.5 டன்ல வந்து 500 கிலோ தான் எடுக்க முடியும். அவ்வளோ தான் எடுக்க முடியும். 10ல் ஒரு பங்கு தான் வந்து உங்களுக்கு சர்க்கரையாக மாறும். ஆனால் நல்ல லாபம் இருக்குன்றீங்க? நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் கிலோ 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க, அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இருக்குது. எவ்வளோ ஒரு டன்னு எவ்வளோ போகுது கரும்பு? கரும்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2200 to 2300 ரூபா வரைக்கும் போகும். அதுக்கு நம்ம இதுவே கொடுத்துடலான்றீங்க? நாட்டு சர்க்கரையாகவே கொடுத்து, நாட்டு சர்க்கரையே கொடுத்தா உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்கு. சரிங்க, இப்போ நீங்கள் நாட்டு சர்க்கரை தான் கொடுத்துட்ருக்கீங்க? ஆமாம் ஆமாம். சரிங்க, எல்லோரும் அங்கே கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன், சொல்லுங்கள். இதில் பூச்சி நோய் தாக்குதல் உண்டா இதில்? இதில் வந்து பெருசாக பூச்சி தாக்குதலில் இப்போ அந்த அந்த கள்ளி பூச்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளையின்னு சொல்லிட்டு, அது வந்து கரும்போட ஒரு 3 to 4 மாதம் இல்லைன்னா 5வது மாதம் பருவத்தில் தான் அது வரும். அதுக்கு வந்து நீங்கள் தேமூர் கரைசல்னு ஒரு கரைசல் அடிச்சிங்கனாவே அது போயிடும் நம்ம காட்டும். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ கரைசல் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்களே தயார் பண்ணுறீங்களா கடையில்? இது எல்லாமே நானே தான் தயார் பண்ணி தயார் பண்ணி. எதனா மாடு எதனா வச்சுருக்கீங்களா? நான் மாடு 2 நாட்டு மாடு வச்சுருக்கேன். அது மூலிமா அதில் அது மூலிமா நான் தயார் பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் தயார் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் வந்து நம்மால்வரோட நான் புக்கு படிச்சிருக்கேன், எங்கள் பழைய முன்னோர்கள்லாம் இது பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது இதெல்லாம் தயாரிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். சுலபமாக இருக்குது, அதனால் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சரிங்க, இல்லைனா கேட்டுக்கலுக்கு வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. அதாவது கரும்பு வந்து கரும்பாகவே கொடுக்காமல் நாட்டு சக்கரையாக பண்ணாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை இங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. பசுமை விவசாயம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை நிறைய தெரிவிச்சுங்க. நன்றிங்க. ஏனங்க, இந்த வீடியோ பார்த்தீங்களா, பிடிச்சிருந்தா? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? உங்களோட வீடியோவும் இந்த யூடியூப் சேனலில் வருமா? கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த பல தொழில்நுட்பங்கள் தெரிய விவசாய செயலி மற்றும் வலைதளத்தை பாருங்கள்.